Enforcement Directorate அடுத்த கட்ட விசாரணை 30,000 கோடி ரூபாய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் வாய்ஸ் விவகாரம் பாதுகாக்கப்பட வேண்டிய நபராக மாறுகிறாரா செந்தில் பாலாஜி ஓமந்தூராரிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட விவகாரத்தில் எழுப்பப்படும் சந்தேகங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா ஏகப்பட்ட தகவல்களுடன் பிரசாத் சிக்னேச்சர் 2024 மக்களவை தேர்தலை ஒட்டி வரக்கூடிய நேரத்தில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஹேஷ்டாக் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு இது தமிழ்நாட்டுக்குரிய வழக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியல ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்படுது அமலாக்கத்துறை இதுவரைக்கும் இந்தியா முழுவதுமே 2022 வரைக்கும் 22 வழக்குகள் மட்டும்தான் விசாரணை வளையத்துக்குள்ளேயே உள்ளே போயிருக்கு எப்படி 1957 உருவாக்கப்பட்ட இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை அப்படிங்கிற அந்த ஒரு விடயம் 1957 2022 வரைக்கும் இதுவரைக்கும் விசாரித்த வழக்குகளே வெறும் 22 வழக்குகள் தான் அப்போது ரொம்ப 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 முக்கியமான வழக்குகள் ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குகளை மட்டும்தான் இந்த அமலாக்கத்துறையால் விசாரணைக்கு உட்படுத்த முடியும் இவங்களா ஒரு வழக்கை போய் பதிவு செய்ய முடியாது அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அமலாக்கத்துறை ஒரு இடத்துல நுழையுதுன்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் அவங்களுடைய அலுவலகத்துக்குள்ளே புகுந்து விசாரணை நடத்துவதற்கான அதிகாரம் பெற்றவர்கள் தான் இந்த அமலாக்கத்துறையில் அதன் அடிப்படையில் தான் நாடாளக்கூடிய ஒரு தலைமைச் செயலகத்தினுடைய அரசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிப்பட்ட இடத்துல நுழைஞ்சு அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துக்குள்ளே உண்டாக்குறாங்க அதை தமிழ்நாடு அரசால் தடுக்கவே முடியல இது எல்லாத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து காவேரி தனியார் மருத்துவமனைக்கு எதனால் மாற்றப்பட்டார் அப்படின்னு அவங்க ஃபேமிலி சைடில் வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் காவேரி மருத்துவமனையில் வச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க இது ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை ஒரு மாதிரி இருக்கும் காவேரி மருத்துவமனை அதாவது தனியார் மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய சிகிச்சைகளும் வேறு மாதிரி இருக்கும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது மக்களுடைய சிந்தனைக்கே நான் அதை விட்டுறேன் இன்னொன்று இந்த ஜாப் ஸ்கேம் கேஸ் இந்த கேஸை தொடர்ந்து 30,000 கோடி அப்படிங்கிற வார்த்தை பிடிஆர் உதித்த வார்த்தை அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தலைவலியாக மாறியிருக்கு ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேவுக்கு வந்த செந்தில் பாலாஜியால் ஒட்டுமொத்த திமுகவினுடைய கருவூலமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் திமுகவினுடைய கருவூலம் சொல்கிறோம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு முன்னாடியும் சரி சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அமலாக்கத்துறை துருவி துருவி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பிடிஆர் அவர்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது 30,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை அது சபரீசனையும் மையப்படுத்தி இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மையப்படுத்தி இருக்குது இந்த ரெண்டு பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அமலாக்கத்துறை பெருமுயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பாவான திமுக தலைவரான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள நிச்சயமாக கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அச்சமாக பார்க்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது சொல்ல வேண்டாத விடயங்களும் நிறையா இருக்குது ஆனால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு இல்லையா அதாவது இந்த அமலாக்கத்துறை என்னென்ன விடயங்கள்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்கள் வந்து கூர் நோக்கி பார்க்கணும் ஆனால் சொன்னேன் 1957 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு 2002 பிஎம்எல்ஏ சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டம்
அதுவும் வந்து இதுக்குள்ள வரம்புக்குள்ளே வருது. ஒரு எந்த ஒரு நிறுவனத்துலேயுமே இறங்கி அவங்களால சோதனை நடத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இது வந்து வானலாவிய அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வந்து கபில் சிபல் அவர்கள் நேரடியாக போய் வழக்கு தொடர்ந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டது ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இடையில லாஸ்ட்டாக பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமலாக்கத்துறை மாநிலங்கள் மேலே டைரக்டாக ஒரு சார்ஜ் எடுக்கிறாங்க, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமலாக்கத்துறையை கையில் வச்சுருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. ஆனால் அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு இங்கே துணை இயக்குநராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களுடைய தலைமையிலான அந்த அமலாக்கத்துறை டீம் தான் அந்த விசாரணை நடத்துகிறாங்க. இந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒரு மனிதர் யார் அப்படிங்கிறவங்களுடைய பேக்ரவுண்டையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இவர் ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய டீம் எல்லாமே நிறையா லேடிஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் நெட்லேயும் பார்க்க முடியும். இப்படி ஒரு பெரிய டீம் வந்து செந்தில் பாலாஜியை சுற்றி இயங்கிகிட்டு இருக்கு சத்தமே இல்லாமல். இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு நிறையா பேர் வந்து எழுப்ப வேண்டிய கேள்வி, எழுப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து சம்மன் கொடுக்கல, அவருக்கு ஏன் வந்து காப்பி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை டைரக்டாக குற்றவாளிக்கு எதுவுமே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க அப்படின்னா அதை காவல்துறை குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்க வேண்டியதுங்கிறது கட்டாயம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியான குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருளாதார ரீதியான குற்றங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, என்ன மாதிரியான விசாரணை பண்ண போகிறோம் அப்படிங்கிற விவரங்களையோ அமலாக்கத்துறை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபிமா அப்படிம்பாங்க, எஃப்இஎம்ஏ அப்படின்னு, இதுலேயும் வந்து இந்த அமலாக்கத்துறை வரிசையிலேயே வந்து வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐயை விட அதிகமான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் படித்து பார்க்கும்போதும் சரி, விசாரிக்கும் போதும் சரி, நமக்கு ஒரு அச்சம் என்ன ஏற்படுது அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி கேஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே விடுக்கப்பட்ட சவால். நம்மளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசுக்கு ஒரு பெரிய சவால், திமுக அரசையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விடயம் செந்தில் பாலாஜி கேஸ் அப்படின்னு. இதனால் ஏகப்பட்ட மாற்றங்கள் தமிழ்நாட்டிலேயே நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசியல் ரீதியிலான மாற்றங்கள், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், செய்ய வேண்டிய மாற்றங்கள்னு ஏகப்பட்ட விடயங்கள் இதை சுற்றி வட்டமிட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டை குறி வச்சுக்கிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டை குறி வைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை குறி வச்சு, குறிப்பாக செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த அமைச்சரை ஒரு கீ பாயிண்ட்டாக வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவங்களுடைய பொருளாதார ரீதியாக என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு விடயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் நிறையா இக்கண்ணா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, நேரடியாக அமலாக்கத்துறையால் விசாரிக்க முடியாது அப்படின்னு, விசாரிக்க முடியாதுன்னா வழக்கு தொடர முடியாது, விசாரணையை வந்து யார் மேலானாலும் நடத்தலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த 30,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த விடயத்துக்குள்ள செந்தில் பாலாஜியை மையமாக வச்சு அவர்கிட்ட விசாரணை நடத்தும்போது அவர் சில விஷயங்கள் ஏற்கனவே உளறியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இந்த 18 மணி நேர விசாரணையில் கடைசி கட்டமாக அவர் எடுத்த ஆயுதம் தான் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். அதுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறையால் ஏகப்பட்ட விடயங்கள் அவருடைய வாயிலிருந்தே கறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் பதிவாயிருக்கு. இப்போது அவர் கஸ்டடியில் அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டாக அவரை டெல்லிக்கு கொண்டு போய் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய பிளானே
செந்தில் பாலாஜியை இங்கே வச்சு விசாரிக்கிறது கிடையாது. டெல்லிக்கு கூட்டு போய் விசாரணை பண்ணி திகார் திரையில் அடைக்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி அப்படிங்கிற ஒரு விடயம், ஆஞ்சியோகிராம் பண்ணணுங்கிற விடயம், இன்றைக்கி மயக்க மருந்து கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பேசப்படக்கூடிய விடயம், தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட விவகாரம், அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மேகா என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு பஞ்சாயத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனியார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் கட்டாயம் அப்படிங்கிறாங்க. அமலாக்கத்துறையால் அவருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கோர்ட் கைட்லைன்ஸாக கொடுத்தாலும், இந்த சிகிச்சைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இவருக்கு செய்யப்பட வேண்டிய சிகிச்சை அப்படிங்கிறது பைபாஸ் சர்ஜரி. ஸோ அந்த பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது மூலமா செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சிகிச்சை இப்போதைக்கு செய்யலாமா, மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அமலாக்கத்துறைக்கும் தகவல் தெரிவிக்கணுங்கிறதுல கோர்ட் வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மருத்துவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தளவில், செந்தில் பாலாஜியோட விஷயத்தை பொறுத்தளவில், பொருளாதார குற்றவாளியாக அவர் கருதப்படுறாரு. அதுக்கப்புறம் விசாரணை வளையத்துக்குள்ள பாஸ்கர் ஜெய் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை வளையம் அப்படிங்கிறது நீளும். அப்படி நீளும் போது செந்தில் பாலாஜி வாயை திறந்து என்ன வார்த்தை சொன்னாலும் அது திமுக அரசுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் நெருக்கடியை உண்டாக்குங்கிறது தான் இங்கே சொல்லப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே சிக்கப்பட போகிற அமைச்சர்கள்லாம் யார் அப்படிங்கிறதும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. டிஎம்கேயில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை நோக்கி இது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைச்சர்களுடைய பேர் வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை வெளியிடாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா, அமலாக்கத்துறை அடுத்தடுத்து செய்யப்போது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த க்வெஸ்டினும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் சைலண்டாக வச்சுக்கணும். இப்போ ஈடியோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய செந்தில் பாலாஜியை நேரடியாக டெல்லி எய்ம்ஸுக்கு மாற்றக்கூடிய முயற்சி தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் கிடைக்கிது. அப்போது டெல்லி எய்ம்ஸுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த எவ்வளவு நாள் வந்து செந்தில் பாலாஜியினுடைய இந்த மருத்துவ சிகிச்சையை காவேரி மருத்துவமனையிலேயே வச்சு நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஈடியினுடைய நடவடிக்கையை கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்டாலேயோ செந்தில் பாலாஜியாலேயோ உயர்நீதிமன்றத்தாலேயோ தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தாமதப்படுத்த வேணா முடியும். அப்படி எவ்வளவு நாள் தாமதப்படுத்த முடியும்? இப்போ இந்த 8 நாள் வந்து நீதிமன்ற காவல் விசாரணை, புழல் சிறையில் அவருக்கான பதிவேட்டு எண், இது எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கு ப்ரொசீடிங் அடிப்படையில். ஆனால் ஈடிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வானளாவிய அதிகாரம், அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரெண்டாவது சிக்கின விஷயங்களும் ரொம்ப பெரிய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக கிடைத்த ஆதாரங்களை அப்படியே போட்டுட்டு ஓடுறதுக்கு அமலாக்கத்துறையால் நிச்சயமாக முடியாது. அது அமலாக்கத்துறையும் செய்யாது. அப்படி இருக்கும்போது திமுகவில் அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்குள்ள முக்கியமான அமைச்சர்கள் சிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்களே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படலாம். காரணம் என்ன அப்படின்னா, PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய டிஎம்கே வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் சர்க்குலேட் ஆச்சு இல்லையா, அந்த வார்த்தையை மையப்படுத்தி 30,000 கோடி ரூபாய் இதில் சபரீசனுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருறாங்கன்னு சொல்லி PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வாய்ஸை மையப்படுத்தி செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட விசாரிக்கும்போது, ஏன்னா அதுவும் பொருளாதார குற்றத்துக்குள்ளே வருவோம் அப்படிங்கிறதுனால அமலாக்கத்துறை இந்த ரெண்டுக்கும் முடிச்சு போட்டாங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கே கவர்மெண்டே ஆட்டம் காணும் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் சரி, இதிலிருந்து விடுபடுறதுக்கும் சரி வித்தியாசமான முடிச்சு. நடிகர் கார்த்திக் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், முடிச்சு அவுக்கிறதுல எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கோ அதே மாதிரி அவுக்க முடியாத அளவுக்கு முடிச்சு போடுறதுலையும் சுவாரஸ்யம் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜுடிஷியல் கஸ்டடியும் விஷயங்களும் பார்க்கப்படுது.
ஜுடிஷியல் கஸ்டடியை பொறுத்தளவில் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நோயாளிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய முக்கியமான அம்சம். இதை எவ்வளோ காலத்துக்கு தாமதப்படுத்த முடியும் உயர் நீதிமன்றத்தால் அப்படிங்கிற ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே கவர்மெண்டுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதரால் ஒட்டுமொத்த திமுக கவர்மெண்ட்டுக்கும் அவப்பெயர் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் நெட்டிசன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் மேலே அனாவசியமான தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை ஏடிஎம்கே கவர்மெண்டில் இருந்தப்போ செந்தில் பாலாஜி மேலே தொடுக்கப்பட்ட வழக்கை இவ்வளவு காலம் கழித்து விசாரிக்கிறது அப்படிங்கிறது சுத்த அரசியல்தான், அரசியல் பலிகடாவாக்கப்பட்டிருக்கார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தேவையில்லாத சுமைகளை டிஎம்கே கவர்மெண்ட் இறக்கி வைக்காத வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தலைவலி தான். ஸோ மலையேற போகிறவங்க தேவையில்லாத சுமையை தூக்கி வச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய வேலையில் தொய்வு ஏற்படும், போக வேண்டிய பாதையில் நிச்சயமாக தடைகள் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தன்னுடைய தனித்தன்மையை திமுக அரசு நிறுவுமா இல்லை பாஜகவிடம் சரணடையுமா, அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் சிக்கி சிறை செல்வார்களா, அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கேஸுக்குள்ளே இருக்குது. இதற்கான பதில்கள் விரைவிலேயே கிடைக்கும். அந்த பதில்களை நோக்கி நம்முடைய பயணமும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.